சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு தக்காளி குருமா வச்சு காட்டுறேன். இந்த பாருங்க, மூணு தக்காளி பழம், அளவான தக்காளி பழம் மூணு நறுக்கி வச்சிருக்கேன்ப்பா. பெரிய வெங்காயம் ஒன்று, நல்லா பெரிய வெங்காயமா ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சிருக்கேன். குழம்பு பொடி, இந்த குழம்பு பொடியை வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன், ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கறி மசாலா பொடி, பிரியாணி பொடிங்கிறோம்ல அது வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, புதினாவும் போட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தலை போடுவேன், அது இல்லை. தேங்காய் ஒரு ஒன்றரை சில்லு வச்சுருக்கேன். இஞ்சி இவ்வளோ தண்டியாக தட்டி வச்சுருக்கேன். பூண்டு இருக்குது, கசகசா ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேப்பா. இது வந்து இதை வந்து அரைக்கணும், அரைச்சி ஊற்றணும். கொஞ்சம் இதில் வந்து உடச்சக்கல்லை கூட இவ்வளவு சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போது சேர்த்துக்கிறேன். உடச்சக்கல்லை வச்சு இவ்வளவு போட்டுக்கலாம், ஒரு குழம்பு குழப்பு நல்லாயிருக்கும். இது வந்து சோம்பு, தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூனு, ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லா நல்லாப்பா ஊற்றிருக்கேன். செக்கு நல்லெண்ணெய் நாங்களே அரைச்சது, மிஷினில் கொடுத்து கொஞ்சம் இருக்குது. அது வந்து என்ன நுரைச்சிக்கிட்டே வருது, என்னான்னு தெரியல. அடுத்து அது அப்படி அரைக்காம நம்ம செக்கில் போய் எண்ணெய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். தனியாக இது எல்லாம் வாங்கி கொடுத்து அரைச்சது இப்படி இருக்கு, கருப்பட்டி எல்லாம் கொடுத்து. இப்போ சோம்பும் ஏலக்காயும் போட்டுக்கலாம்ப்பா. சோம்பு லேசாக வெடிக்குதுப்பா, லேசாக வெடிச்சா போதும், ரொம்ப வெடிச்சா கறி போயிடும். வெங்காயத்தை போட்டாச்சு, இந்த கருவேப்பிலையும் போட்டுடுறேன். அதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா. இப்ப தக்காளி பழத்தை போட்டுடலாம். இப்ப இந்த குருமாக்கு தேவையான உப்பு ஒரு நிதானமா போட்டுக்கலாம், பத்தாட்டி அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்குறதுக்காக வேண்டி நான் உப்பு போட்டுட்டேன். இந்த குழம்பு மிளகாய் பொடி மேலாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கப்பா, ஒரு ரெண்டு ஒரு இதுக்கு ஒரு விரத்தையும் போட்டிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது கறி மசால் பொடி, பிரியாணி பொடின்னு வச்சுக்கல அதை போடுறேன். இப்ப நிமிஷம் மூடி வைக்கலாம்ப்பா. அடுப்புல நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இதை வந்து அதுக்குள்ள அரைச்சு அதுக்குள்ள ஊத்திடலாம். அவ்வளவுதான். கொஞ்சம் உடச்சக்கல்லை கொஞ்சம் போட்டுக்கிறேன், பொட்டுக்கலைய கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த நூண்டு உடச்சக்கல்லப்பா போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சுப்பா, நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதில் நேரம் அது குழைவாக வெந்திருக்கும், அதை வதக்கி விட்டுட்டோம். இதை ஊற்ற போகிறேன். இப்போ சிம்மில் தான் வச்சுருந்தேன், நல்லா குழஞ்சிருச்சு மூடி வச்சதுனால கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கிருவோம்.
இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசியட்டும்பா. தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சது தேங்காய் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கழுவி கழுவி ஊத்திக்கலாம் திக்னஸுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும், ஊத்திக்கலாம். உடச்சகல கொதிச்சா இன்னும் கொஞ்சம் திக்குப்படும், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். உடச்சகல போட்டதுனால கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகும்பா. இந்த அளவுக்கு வச்சாச்சு. இப்ப உப்பு காரமெல்லாம் பார்த்தேப்பா, உப்பு கொஞ்சம் பத்தாம பறிச்சு போட்டுக்கிட்டேன், காரம் கரெக்டா இருக்குது. இந்த மிளகாய வந்து ஒரு பச்சை மிளகாய் வாசத்துக்காக கிள்ளி போடுறேன். நேராக கீறி போட்டோம்னா ரொம்ப காரம் சேர்ந்துடும். இது ஒரு அந்த பச்சை மிளகாய் வாசம் தான் நல்லா இருக்கும், அதனால சும்மா கிள்ளி போட்டாச்சு. இந்த புதினாவையும் போட்டுடலாம். நல்லா கலந்து நல்லா கொதிக்கவும் இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு. இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்கவும் செஞ்சிருச்சு. கொத்தமல்லி இலையா இருந்தா நம்ம இறக்கி வச்சுட்டு போடலாம். புதினா இலை ஒரு கொதி கொதிச்சாதான் நல்லா இருக்கும் வாசமா, அதனால முதலே நான் புதினா இலைய போட்டுட்டேன். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம்ப்பா. இப்ப இறக்கி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கப்பா. இதே மண்பானையோட இது மற்ற பாத்திரத்துக்கெல்லாம் வச்சதை வச்சுக்கோங்க, அடுப்பு ஆஃப் பண்ணாலே கொதித்தன்மை அடங்கிரும். அதே மாதிரி இதுல வச்சா கெட்டும் போகாது, அதனால நம்ம மண்பானை யூஸ் பண்றதே ரொம்ப நல்லது. இப்ப இந்த குருமா வந்து நம்ம இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் வச்சுக்கலாம்ப்பா, சப்பாத்தி கூட வச்சுக்கலாம், அப்புறம் நம்ம இந்த சாதத்துக்கு கூட ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த சாதத்துக்கெல்லாம் ஊத்தி ஒரு வத்தல் வறுத்து வச்சாலும் போதும், ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சாலும் போதும்ப்பா, சூப்பரா சாப்பிடுவாங்க. தக்காளி குருமா பிரியமா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தக்காளி குருமா நீங்க வேணும்னா நீங்க செஞ்சு பழகிக்கிறீங்கப்பா. வாழ்க வளமுடன். இப்ப நிறைய பேருப்பா நான் அவங்க குவஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க, சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன் நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன், அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.